அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கே ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவாக அனலைஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர் நம்மளோட சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரெகுலரான ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும். ஃபஸ்ட்டு வச்சு பார்த்தோம்னா நிஃப்டி நம்ம செக் பண்ணிடலாம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 15 மினிட்ஸில் வச்சு பார்த்தோம்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்ட் கிரீன் ADX பை சான்ஸு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்லேருந்து அதாவது 22 700லேருந்தே நம்ம பை சான்ஸ் கொடுத்துருந்தோம். அது ஒரே நாளில் கிட்டத்தட்ட 350 பாயிண்ட் வரைக்கும் டார்கெட் அச்சீவ் ஆச்சு. இப்போ இந்த இடத்துலேருந்து என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு வச்சு பார்க்கும் பட்சத்தில் இப்போ இந்த இடத்துல போன வாரத்தோட ஹையை நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகணும். ஹை பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட்டு பெரிய லெவலில் பிரேக் அவுட் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 23 100க்கு மேலே எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ நம்ம அப்போ தான் என்ட்ரி எடுக்க முடியும் சரிங்களா. அதுக்கப்புறம் தான் நியூ ஹை பிரேக் அவுட் ஆனாலும் மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. இப்போ டெய்லியில் நம்ம செக் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே தான் இருக்குது. அதனால் நம்ம பைக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தலாம். ADX எல்லாமே கண்டிஷன் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ 15 மினிட்ஸில் அப்போ எதுக்கு மேலே 23 100க்கு மேலே பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே மார்க்கெட்டை வந்து அடுத்த லெவலுக்கு 23 400 அதுக்கடுத்து 23 700 வரைக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பேங்க் நிஃப்டிக்கு வருவோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு கண்டிஷன் பெர்ஃபெக்டாக இருக்குது. பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் டென்னு ADX பை சான்ஸு இப்போ டெய்லியில் நம்ம செக் பண்ணுறோம். டெய்லியும் கண்டிஷன் பெர்ஃபெக்டாக இருக்குது. டெய்லியில் ADX ஸ்ட்ரென்த் மட்டும் குறைவாக இருக்குது. பட் இருந்தாலுமே மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்குற பட்சத்தில் மார்க்கெட் ஏறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. டார்கெட் வந்து 50,000 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ்ஸு. இப்போ 5 மினிட்ஸோட சூப்பர் டென் ஸ்டாப் லாஸை வச்சு நம்ம என்ட்ரி எடுக்கலாம். நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பைக் மட்டும் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். அடுத்தது வச்சு பார்த்தோம்னா கூடாயில். இப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு கான்ட்ராக்ட் வந்து நம்மளுக்கு வந்து அடுத்த கான்ட்ராக்ட் ஃபார்வர்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன சார் பண்ணலாம்னா டெய்லியில் நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ டெய்லியில் செக் பண்ணும் பட்சத்தில் பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் இருக்குது. சூப்பர் ட்ரெண்ட் 2 ADX ஸ்ட்ரென்த் செல்லிங்கில் இருக்குது. ஆனால் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. இப்போ இந்த இடத்துலேருந்து என்ன சார் பண்ணலாம்னா இந்த இடத்துலேருந்து 6540 பிரேக் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட்டு கொஞ்சம் ஏறுமுகத்துக்கு கொஞ்சம் ஒரு வாய்ப்பாக இருக்கும். 6540க்கு மேலே 20க்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னாவே பைக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே டயத்தில் ப்ராஃபிட் புக்கிங் பை, ஏன்னா இங்கே வந்து டெய்லியில் செல் இருக்குது. ப்ராஃபிட் புக்கிங் பை ஒரு 100 பாயிண்ட் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை நம்ம இருக்க முடியாது. சரி, வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் சரிங்களா. அப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம பை பண்ண முடியாது. பிரேக் அவுட் ஆகும். 6520க்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா தாராளமாக ஒரு பை பண்ணிக்கலாம். அடுத்து வச்சு பார்த்தோம்னா நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு என்ன சொன்ன அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா அடுத்த கான்ட்ராக்ட்டு ஜூன் கான்ட்ராக்ட் நம்மளுக்கு மாறிக்கலாம் சரிங்களா. ஜூன் கான்ட்ராக்டில் என்ன சார் அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா டெய்லியில் நம்ம செக் பண்ணிடலாம். டெய்லியில் பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் டென்னு ADX எக்ஸ்டர்னரி பை சான்ஸ்லேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிற மாதிரி நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ என்ன சார் பண்ணலாம். இப்போ 15 மினிட்ஸ் 15 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு வச்சு பார்த்தோன்னா 227க்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் செல் பண்ணிக்கலாம் சரிங்களா. சரி, ஒருவேளை பைக்கு ஒரு வாய்ப்பு சார் அப்படின்னா இப்போ இந்த இடத்துலேருந்து பைக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. 240க்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும்தான் பைக்கு ஒரு வாய்ப்பு. இல்லை சார், 227க்கு கீழே செல்லுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். அப்போ நேச்சுரல் கேஸ் செல்லில் இருக்குது. குடாயில் பொறுத்தளவுக்கு இன்னும் வந்து பைக் கன்ஃபார்ம் ஆகலை. நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. 23100க்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பையும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஆல்மோஸ்ட் கண்டிஷன் பர்ஃபெக்டாக ஆயிடுச்சு சரிங்களா. ADX எல்லாமே கண்டிஷன் கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு 1 ஹவரில் நம்ம செக் பண்ணலாம். எல்லாமே ADX ஸ்ட்ரென்த்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது சரிங்களா. அதனால் பேங்க் நிஃப்டி நம்ம பை பண்ணிக்கலாம், தப்பில்லை. அப்போ பேங்க் நிஃப்டி போகும் பட்சத்தில் நிஃப்டியும் போகிறதுக்கு அதிகமான ஒரு சான்சஸ் இருக்குது. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. மீன் 12 PM MT4 சார்ட் மூலமாக நம்ம செக் பண்ணிடலாம். வாழ்த்துக்கள், நன்றி.